வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க இதுக்கு என்னங்க பதில் முதல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணுங்க ஒரு கணவர் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புறாரு கிளம்பும்போது அவரோட மனைவி ஒரு விஷயம் சொல்கிறாங்க சாயங்காலம் சீக்கிரம் வர முடியுமா ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு நம்ம போகணும் போனால் நல்லா இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கணவர் சரி நான் வரேன் அப்படின்னு மகிழ்ச்சியான மனநிலை சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்கு போகிறார் சாயங்காலம் மணி அஞ்சாகுது அஞ்சரை ஆகுது ஆறாகுது கணவர் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை மனைவி ஃபோன் பண்ணுறாங்க அவர் எடுக்கிறாரு எடுத்த உடனே கத்துறாரு பயங்கரமா இவங்க என்ன விஷயம்னு கூட சொல்லலை அதுக்குள்ளே அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண நான் பயங்கர பிஸியாக இருக்கேன் அப்படின்னு கத்துறாரு உடனே மனைவி சொல்கிறாங்க இல்லைங்க காலையில் நான் சொல்லியிருந்தேன்ல மேரேஜ் ரிசப்ஷன் போகணும் அப்படின்னு நீங்களும் வரேன்னு சொல்லியிருந்தீங்களே அஞ்சு மணிக்கெலாம் அதுதான் நான் கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் வர முடியாது மேனேஜர் நிறைய வேலை கொடுத்துருக்காரு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காரு எனவே என்னால் வரவே முடியாது இப்போ உனக்கு வந்து மேரேஜ் ரிசப்ஷன் தான் முக்கியமா எவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்கேன் எவ்வளோ ஒரு கவலையில் இருக்கேன் அதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை திட்டிட்டு ஃபோனை வச்சிடறாரு இதில் ஒரு விஷயத்த நீங்கள் கவனிக்கணும் மனைவி காலையிலும் சரி மாலையிலும் சரி ஒரே மனநிலையில தான் கேட்குறாங்க மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போகணும் அப்படின்னு ஆனால் கணவர் காலையில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு சாயங்காலம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு என்ன நடந்திருக்கு பிறரின் செயல்கள் பிறரின் பேச்சுக்கள் அவரோட மனநிலையை மாத்திருக்கு அவர் மேனேஜர் கடுமையான வேலையை கொடுத்துருக்காரு முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அவருக்குள்ள ஒரு மனநிலையை மாற்றம் ஏற்படுத்துகின்றது அவருக்குள்ள ஒரு கோபம் பதற்றம் பயம் இதெல்லாம் உருவாக்கி இருக்கின்றது அதுக்கப்புறம் மனைவி மாலையில பேசும்போது இதை எதிரொலிக்கின்றது அந்த மனநிலையில் இருக்கிறாருல்ல அதே மனநிலையில அவர் பேசுறாரு அதே கோபம் பயம் கவலை விரக்தி இதை அவரு வெளிப்படுத்துகின்றார் இதுல நீங்க கவனிக்கணும் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உங்களை சுத்தி இருக்காங்க பிறரின் செயல்கள் பிறரின் பேச்சுக்கள் அவங்கள பாதிக்கும் அதுக்கேத்த தான் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க அதுக்கேத்த தான் அவங்களோட செயல்களும் இருக்கும் இவங்க தான் உங்களை சுத்தி இருக்காங்க இவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது ஒரு தவறான எதிர்பார்ப்பு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா இவங்களால உங்களை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா ஏன்னா அவங்களாலேயே அவங்கள புரிஞ்சிக்க முடியல அப்படி இருக்கும்போது அவங்க உங்களை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது எவ்வளோ ஒரு தவறான விஷயம் இந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா காலம் முழுக்க கவலையும் வேதனையும் தான் மிஞ்சும் எனவே அந்த எதிர்பார்ப்பை ஓரமாக வச்சுட்டு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுங்க உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி கேட்டிருக்கீங்க அவரே முடியாதுன்னு சொல்லிட்டார் ஒரு சில மாதங்களுக்கு கழிச்சு யாரு முடியாதுன்னு சொன்னாரோ அவர் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கும்போது ஒரு உதவி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உதவின்ற மூலமா சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் உதவி கேக்குறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே உங்க மனம் இருக்குல்ல அது எப்படி யோசிக்க ஆரம்பிக்குது நான் இவர்கிட்ட ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு உதவி கேட்டேன் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்ப நான் அவருக்கு முடியாதுன்னு தான் சொல்ல போறேன் அப்படின்னு என்ன உதவின்னு அவர் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அவர் சொல்லி முடிக்கட்டும் நம்ம முடியாதுன்னு சொல்லிடலாம் முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்க மனதுல இத தாங்க நீங்க சரி பண்ணணும் இது போன்ற பல விஷயங்கள் உங்களுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு உங்களை நீங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் ஒருத்தர் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடியே உங்க மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு கேல்குலேஷன் ஓடிட்டு இருக்குல்ல இதெல்லாம் ஏன் நாம ஏன் இப்படிலாம் ரியாக்ட் பண்றோம் பிறரின் செயல்கள் பிறரின் பேச்சுக்கள் நமக்குள்ள ஏன் இந்த மனநிலையை மாற்றுகின்றது நம்மோட மனநிலையை ஏன் மாற்றுகின்றது நாம மத்தவங்க கிட்ட பேசும்போது அது ஏன் வெளிப்படுகின்றது உங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா ஏன் அதை இன்னொருத்தர் மேல கொட்டி தீக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இதெல்லாம் ஏன் உங்களுக்குள்ள நடக்குது இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும் உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுதான் நீங்க செய்யக்கூடிய ஒரே சாத்தியமான விஷயம் மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது தவறான எதிர்பார்ப்பு நீங்க உங்களை புரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன் நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுப்பீங்க மத்தவங்களால உங்களை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க ஏன்னா மத்தவங்க என்ன மனநிலையில இருக்காங்க எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்றாங்க வெளியில் நடக்கின்ற விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு மாறுதலை ஏற்படுத்துது அதனால அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது அவங்க நம்மள புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறது தவறான எதிர்பார்ப்புன்ற புரிதல் உங்களுக்கே வந்துடும் எனவே உங்களை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அது மிக 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 அவசியம் உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல உதவி வேண்டும் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணம் அந்த பயிற்சியில் சேரலாம் எட்டு வார பயிற்சிங்க ஆன்லைனில் நடக்கும் இன்டர்நெட்டில் ஃபேஸ்புக் அல்லது யூடியூப் இல்லைன்னா வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் நடக்கும் நீங்கள் அதில் சேரலாம் எட்டு வார பயிற்சி ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு பயிற்சியை நான் கொடுப்பேன் அதை நீங்கள் பண்ண 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 இந்த மாற்றம் ஏற்பட துவங்கும் இதே வாழ்க்கையை மாற்றும் பயணம்னு வச்சுன்னா இந்த எட்டு வாரத்துக்குள்ள மாற்றம் நடக்காது இந்த பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இது ஒரு பயணம் அதனாலதான் இதோட பேரு வாழ்க்கையை மாற்றும் பயணம் சரிங்களா அந்த பயிற்சியில் நீங்க சேருங்க நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா ஆம் அல்லது இல்லை எஸ் நோ அப்படின்னு பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நான் புரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள் வந்திருக்கின்றதா அதையும் நீங்க பதிவு பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்